வாரிசு படத்திற்கு விஜயின் சம்பளம் இத்தனை கோடியா? வம்சையின் இயக்கத்தில் உருவாகி வரும் வாரிசு திரைப்படத்தில் நடிக்க விஜய் வாங்கியுள்ள சம்பளம் குறித்து தகவல் வெளியாகி இருக்கு. கோலமாவு கோகிலா டாக்டர் திரைப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து இயக்குனர் நெல்சன் திலீப் குமார் இயக்கிய திரைப்படம் பீஸ்ட். அனிருத் இசையமைத்த இந்த திரைப்படத்தில் நடிகை பூஜா ஹெக்டே, நடிகர் செல்வராகவன், வி டிவி கணேஷ், யோகி பாபு, ரெடின் கிங்ஸ்லே உள்ளிட்ட பிரபலங்கள் நடித்துக்கிட்டு இருக்காங்க. ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வெளியான பீஸ்ட் படத்தை பார்த்து ரசிகர்கள் நெல்சனை கண்டபடி விமர்சனம் செய்திருக்காங்க. பீஸ்ட் திரைப்படத்தின் கதைக்களம் சரியாக அமையாததால் பலரையும் ஏமாற்றத்திற்கு உள்ளாக்கியது. 200 கோடிக்கு மேல் வசூல் பெற்றிருந்தும் இந்த திரைப்படத்தின் ஒவ்வொரு காட்சிகளையும் நெட்டிசன்கள் தற்போது வரை கலாய்த்துக்கிட்டு இருக்காங்க. விஜய் தற்போது நடித்து வரும் வாரிசு படத்தை மெகா ஹிட்டாக கொடுக்க வேண்டும் என்ற முனைப்பில் இருக்காங்க. இதைத் தொடர்ந்து சமீபத்தில் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு இந்த படத்தின் டைட்டில் மற்றும் முதல் பார்வை வெளியாகி இருக்கு. வாரிசு என்னும் டைட்டில் பல ரசிகர்களை ஈர்க்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். மாஸ் என்ற டைட்டிலை எதிர்பார்த்த ரசிகர்களுக்கு வாரிசு என்னும் டைட்டில் ஏமாற்றத்தை தந்திருக்கு. படத்தின் கதைக்கேற்ப டைட்டில் படக்குழு வைத்திருப்பதாக சொல்லப்படுது. இருப்பினும் வாரிசு படத்தின் 2வது மற்றும் 3வது போஸ்டர் ரசிகர்களின் வரவேற்பை பெற்றது. இதையடுத்து அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு இந்த படம் வெளியாக இருக்கு. இந்த படத்தில் விஜய் வாங்கியுள்ள சம்பளம் குறித்து தகவல் வெளியாகி இருக்கு. வாரிசு படத்தில் நடிக்க விஜய் 120 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியுள்ளதாகவும் கூறப்படுது. ஏற்கனவே விஜய் 100 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காரு. ஆனால் பீஸ் திரைப்படத்தின் தோல்வியால் நிச்சயம் சம்பளத்தை குறைத்துக் கொண்டிருப்பார் என்று பார்த்தால் சம்பளத்தை கணிசமாக உயர்த்திருக்காரு விஜய். ஒருவேளை இந்த படம் தமிழ் மற்றும் தெலுங்கு என இரு மொழிகளில் வெளியாவதால் தான் சம்பளம் அதிகமாகியுள்ளதாக பேசப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. மறக்காம சினிமா நியூஸ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான செய்திகளை நீங்க தெரிஞ்சு